Hi friends, இப்போ ஒரு patchwork design பார்க்கலாம். Simple patchwork design. இது பாருங்க அந்த வரையிருக்கோம் அதே மாதிரி patchwork. இப்போ அதை வந்து நீங்க ஒரு canvas எடுத்துக்கங்க. அந்த canvasல அந்த shape அப்படியே கட் பண்ணிக்கங்க. நாங்க என்ன shapeனா நீங்க போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு oval shape நான் போட்டுக்கறேன். இத நீங்க கட் பண்ணி எடுத்துக்க. அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி மூணு பீஸ் எடுத்துக்கறேன். இப்போ இந்த பேட்ச் வர்க்ல நாங்க என்ன கான்ட்ராஸ்ட் கலர் இந்த கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளூ கலர்ல எடுத்துக்கறோம். இந்த சாரியோட கலர் அது சாரி இந்த கலர்ல இருக்கு. இப்போ அதே ஷேப்ல கட் கேன்வாஸ் ஷேப்ல கட் பண்ணிட்டு இது என்ன செய்யுங்க அயன் பண்ணிக்கங்க. அயன் பண்ணா ஃபிட்டா இருக்கும். உட்காந்துக்க அப்படியே அயன் பண்ணிட்டு அந்த ஓரத்தை பாருங்க அதை இப்படி தச்சிக்கங்க. அந்த ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி தச்சி இப்போ மூணு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி அயன் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு துணியோட அந்த கேன்வாஸ் ஒட்டிக்கும் சுருக்கம்லாம் தெரியாது. இப்போ அதை வந்து இது மாதிரி இப்போ இந்த லைனிங் துணியும் நம்ம அந்த எந்த துணியும் சாரீ துணியும் அட்டாச் பண்ணி வச்சுருக்குறோம். அதில் நீங்கள் நாங்கள் படம் வரைஞ்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் நீங்கள் செட் பண்ணுங்கள். பண்ணி இப்போ அந்த பேட்சை வந்து நீங்கள் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அந்த பேட்சை தனித்தனியாக காட்டணுங்கிறதுக்காக ஒரு சின்ன லேஸ் வச்சுக்கோங்க. கோல்டன் லேஸு கோல்டன் லேஸ் அப்படி கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு கொடுத்துடாதீங்க. அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டு லூஸ் விட்டு அந்த ரவுண்டு கரு வர்ற இடத்துலலாம் நீங்கள் நல்லா உள்ளே லேஸ் நல்லா உள்ளே தள்ளி தைக்கணும். இல்லாட்டி அந்த லேஸ் வந்து அப்படி தூக்கிட்டு இருக்கும் நல்லா உட்காராது. அதே மாதிரி அந்த சைடு அதையும் வச்சு தைச்சிடுங்க. ஒரு தையல் போட்டுட்டு இந்த சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு அப்படி லேஸை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். இது பேட்ச் ஒர்க்கில் இது சிம்பிளாக தான் நான் போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்காக இது சிம்பிளாக போட்டிருக்கிறேன். இந்த இதே மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஷேப் கட் பண்ணிக்கலாம். லீவ்ஸ் போடலாம், மேங்கோ மாதிரி கட் பண்ணலாம், எது வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் தச்சாச்சு பாருங்கள். லேஸ் வச்சு தச்சாச்சு அழகாக இருக்குது. இப்போ இது என்ன செய்யணும்னா நெக்கெலாம் நான் சும்மா தான் அட்டாச் பண்ணிக்கப்போ இதை வந்து லைனிங் வச்சு பைப்பிங் வச்சு தைக்கணும். அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி கலரில் அந்த சாரீ கலர்லேயே பைப்பிங் வச்சு தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கோங்க. வச்சு நேராக தைச்சிட்டு இது மாதிரி இந்த உருப்பி வச்சு தைக்கணும் பாருங்கள். பைப்பிங் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியலான கூட நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் இருக்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கிராஸ் பீஸில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக்குக்கு பைப்பிங் அது வந்து கீழே வச்சாச்சு. இப்போ நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி இந்த ஓரத்தில் தச்சு வச்சுக்கோங்க. தச்சுட்டு இப்போ இந்த நெக்கில் வச்சு தைக்கிற ஃபினிஷிங் பண்ணுற பாருங்க. நல்லா இழுத்து கொஞ்சம் அந்த துணியை வந்து இழுத்து தைக்கணும். பைப்பிங் வைக்கும்போது அந்த பைப்பிங் துணி அந்த ப்ளூ கலர் துணியை லைட்டாக இழுக்கணும். அப்படியே தைச்சிட்டு நீங்கள் உருட்டி தைச்சிடுங்க. இதை உருட்டி தைக்கிறேன் பாருங்கள். இந்த பைப்பிங் வைக்க நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அழகாக வந்துருச்சு ட்ரெஸ் டிசைன் அழகாக வந்துருச்சு, நீட்டாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்.